இன்னைக்கு வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கலர் மீன் வாங்குறதும் ஒன்று, எரியிற நெருப்பில் துட்டை போடுறதும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மை. ஏன்னா என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மீன் எந்த பண்ணையில் சிமெண்ட் தொட்டியில் நல்ல ஒரு நீளமான ஒரு டேங்கில் இருந்துட்டு, அது வந்து கண்ணாடி தொட்டிக்குள்ளே ஒரு அடியோ ஒன்றரை அடியோ இல்லை ரெண்டு அடியோ அதுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கும்போது, அதுக்கு வந்து சரியான இட வசதி இல்லாததுனாலும் காற்று வசதி இல்லாததுனாலும் அது கண்டிப்பாக வந்து செத்துடும். மீன் தங்காது. ஏதாவது ஒரு மீன் ரெண்டு மீன் தங்கலாம். நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மீன் வளர்த்துருப்பீங்க, வாங்குகிற மீன்லாம் வந்து எப்படியும் செத்து தான் போயிருக்கும். கேட்டால் உங்களோட அஜாக்கிரதனால போயிடுச்சு. தண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும், டேங்க் க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்காரங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் டேங்கை வந்து சுத்தம் பண்ணி வச்சாலும் இன்டர்னல் ஃபில்டர் வித்த ஆக்சிஜன் தான் நீங்கள் மீனுக்கு அந்த கண்ணாடி தொட்டியில் போட்டு வச்சுருந்தாலும் அது மீன் வந்து செத்து தான் போகும். இதுக்கான காரணம் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. என்ன காரணமாக இருக்குது நம்ம யோசிக்கும் போது, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் ப்ரீடிங் ஆகுதோ மீன், அந்த இடத்துல தான் வந்து அது வளரும். அதை விட்டு அந்த இடத்த விட்டு பிரிக்கும் போது நிச்சயமாக வந்து அது உயிரோடு இருக்காது. அது மீனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பெட் அனிமல்ஸ் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ பெட் அனிமல்ஸ் அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கு கூட சாப்பாடு எடுக்காது. இப்போ ஒரு நாய் வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்கு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து சாப்பிடாது, ரொம்ப சோகமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மாதம் நம்மளோட பழகினதுக்கு அப்புறம் தான் அது வந்து சாப்பாடு எடுக்கும். ஆனால் அதே மனநிலை மீன்கிட்ட இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. மீன் வந்து சாப்பாடு எடுக்காது, நீந்தாது, ஒரு ஓரமாக போய் உட்காந்துரும். அதில் பாதி மீன்கள் வந்து உயிரை விட்டுரும். இடம் மாறி போச்சு, ஒரு ஆயிரக்கணக்கான மீன்கள் சுற்றிக்கிட்டு இருந்த இடத்துல, அதுவும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த மீன் கடைக்கு வந்து, கடையிலிருந்து கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது தன்னோட கூட்டாளிங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டோம். ரெண்டாவது அந்த இடமும் வேறு ஒரு இடம், தண்ணியும் வந்து வேறு தண்ணி, தான் எங்கே பிறந்ததோ அந்த தண்ணி கிடையாது, வேறு ஒரு இடம் வேறு ஒரு சூழ்நிலை, தண்ணி வேறு இது அப்படின்போது அது உயிர் வாழ விருப்பம் இல்லாமல் செத்துடும். மீன்களோட விலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குளத்தூர்லேயே வந்து மீன் ரேட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு தலையை சுற்றுது. ஆனால் யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது 1 ரூபா முதல் 8 அணா முதல் அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அவங்களெல்லாம் நான் தேடிட்டுருக்கேன், எங்கடா போயிட்டீங்க அப்படின்னு. அவங்கள கூட்டிக்கிட்டு அதே கடைக்கு போகணும். 1 ரூபா 2 ரூபா 8 அணா அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோவில். நம்ம நேரில் போனால் ஜோடி 30, ஜோடி 60, ஜோடி 100. அன்றைக்கி ஒரு கடையில் மீன் விலை கேட்குறேன், ஒரு மீனோட விலை 2500 ரூபான்ற கோல்டு பீஸு, நல்லா பெரிய சைஸாக இருக்குது, கருப்பு கலர் கொஞ்சம் கோல்டும் சேர்ந்து, வால் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதிகபட்சம் ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த மீனை வந்து 2500 ரூபா சொல்கிறார் ஒரு மீன், ஜோடி 5000 ரூபா. இந்த மாதிரி வந்து அது வந்து அந்த மீனுக்கு என்ன கேரண்டி இருக்குது, அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கா? சர்டிஃபிகேட் யார் வேணால் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து படித்த சர்டிஃபிகேட்டே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மீனுக்கும் நாய்க்கும் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது அவ்வளோ வந்து கஷ்டமா? அப்படி வந்து கிடையாது. ஒரு நியாயமான விலையில் இருந்தால் தான் இந்த மீன் வண்ண மீன் தொழில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜோடி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு 2 மணி நேரம் நிற்கல செத்து போச்சு அப்படின்னா மீன் வளர்க்குறதுல எப்படி ஆர்வம் இருக்கும்? அடுத்த நாளே அவங்க மீன் எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு அந்த டேங்கே பறனை மேலே தூக்கி வச்சிடறாங்க. நிறையா வீடை நான் பார்த்துருக்கேன். கேட்டேன் அப்படின்னா, இல்லைங்க மீன் அடிக்கடி செத்து போகுது, அதனால் மீன் வளர்க்குறது இல்லை. சரி, இப்போ உங்கள்கிட்ட தான் மீன் சீப்பாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறோம். சின்ன சின்ன மீன் வச்சுருக்கீங்க, விலையும் 5 ரூபா 10 ரூபான்றீங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விலை கம்மியாக உள்ள மீன் முதல்ல வாங்கி போடுங்க. 5 ரூபா 10 ரூபா செத்து போனாலும் ஒன்றும் தெரியாது. ஃப்ளவரான் மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் வாங்கி 1500 ரூபா இன்றைக்கி எஸ்ஆர்டி மீன் கடைக்காரங்க நாங்களே கேட்குறோம், கொஞ்சம் கூட நாக்கில் என்ன நரம்பில்லாத நாக்கு விலை சொல்லுது, 1500 ரூபா சொல்லுது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன விலைக்கு விற்க? ஹோல்சேல் ரேட்டுக்கு எஸ்ஆர்டி ஃப்ளவரான் 1500 ரூபா. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? இல்லை கஸ்டமரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். 1000ல் 1 கஸ்டமர் தான் இந்த எஸ்ஆர்டி ஃப்ளவரான்லாம் வாங்கி போடுவாங்க. மற்ற பேருக்கு ஆசை இருந்தாலும் ரேட் அதிகமாக இருக்குது, பயப்படுவாங்க. அது ரொம்ப பாதுகாக்கணும், ஹீட்டர் வாங்கணும், அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது அந்த ஃப்ளவரான் மீனை பற்றின நாலேஜ் இருக்கணும். இருந்தால் தான் அதை வந்து வளர்க்க முடியும். கடையிலே சரி, குளத்தூர்லேயும் சரி, மீனை வந்து நல்லா வந்து ரேட்டு நல்லா ஜோடி 50, 100, 200ன்னு சொல்ல தெரியுது. இந்தந்த மீன் இப்படி இப்படி டைப்பு, இது வாங்குங்க. இப்போ மாலி போட்டிங்க அப்படின்னா கப்பீஸ் போடாதீங்க. ஒரு தொட்டியில் ஒரு டைப்பு மீன் தான் இருக்கணும். எல்லா மீனும் வாங்கிட்டு வந்து போடாதீங்கன்னு யாருமே சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும், அவ்வளோதான். இந்த கஸ்டமர் வந்து அடுத்த முறை வந்து வாங்கினா தானே ஆச்சு. யாரும் வரல அப்படின்னா
12 மாதம் உங்களுக்கு வியாபாரம் கிடையாது, கடைக்காரங்களும் சரி பண்ணக்காரங்களும் சரி. ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம், அப்புறம் மழை அப்புறம் வெயில், நல்ல ஒரு மழை டைமில் வந்து மீன்லாம் வந்து பண்ணையில் இருக்காது, ப்ரீடிங்கும் பண்ண மாட்டாங்க, ஏற கட்டிடுவாங்க. வெயில் காலம் வரட்டும், வெயிலே செத்து போகும் மீன். இப்படி இருக்குது பிஸ்னஸ். 12 மாதமாக உங்களுக்கு சூடு பிடிச்சிட்ருக்கு, கொஞ்சமாக யோசிக்கணும். இது ஒரு நியாயமான ரேட்டு பண்ணக்காரங்க சொல்லணும், கடைக்காரங்களும் அதை வாங்கி ஒரு நியாயமான விலைக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. செத்து போனாலும் சரி, ரைட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபாவோட போச்சு, மறுபடியும் வாங்குவாங்க. ஏன்னா நல்லா தெரியும் மீன் வந்து நிற்காது, கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் செத்துடும். ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் பட்டு இந்த டேங்க் க்ளீன் பண்ணல, இல்லை கரண்ட் போயிடுச்சு, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மோட்டார் ஓடல அப்படின்னாலும் மீன் செத்துடும். அதனால் வந்து கொஞ்சமாக நியாயமான ஒரு ரேட்டு இருந்தால் தான் இந்த வண்ண மீன் தொழில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய பெரிய கடைங்கள்லாம் பஜாரில் இன்றைக்கி சும்மா தான் இருக்குது. ஒரு 500 சதுரடி இல்லை 1000 சதுரடி கடைங்க என்றைக்காவது தான் மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. பகலில் நிச்சயமாக வியாபாரம் இருக்காது, பகலில் வந்து யாரும் மீன் வாங்க வரமாட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. ஈவினிங் வரவங்களும் இன்றைக்கி கம்மியாயிருச்சு, ஏன்னா அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே தொழில் வந்து படுத்துட்ருக்கோம். ஏற்கனவே மீன் வாங்கினவங்க ஃபுட்டு வாங்க இல்லை மோட்டார் வாங்க இப்படி தான் வருவாங்களே தவிர, மீன் வாங்குகிற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. 50 தொட்டி போட்டு வச்சு என்ன பிரயோஜனம், மீன் வாங்க ஆள் இல்லை. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் மீன் வாங்குறவங்க கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள மீன் வாங்கி போடுங்க, எடுத்த உடனே ஹை ரேட்டில் போயிடாதீங்க. அப்புறம் செத்து போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் மீன் வளர்க்குறதுல ஆர்வம் இருக்காது. எப்பயுமே வந்து விலை வந்து அதிகமாக உள்ள ரேட் அதிகமாக உள்ள மீன்களை வாங்காதீங்க, கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருங்க. என்றைக்காவது ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்கலாம், ஒரே ரேட்டில் இருக்காது. சேல்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது கடைக்காரங்க வந்து அதே மீனையே கொஞ்சம் பாதிக்கு பாதி ரேட்டு கொடுப்பாங்க, ஆஃபர்ன்ற ஒரு இதில் போட்டு கொடுப்பாங்க, அப்படி இருக்கும்போது வாங்கி போடுங்க. ஸோ மீனில் வந்து அதிகமாக காசை போடாதீங்க. அப்படி அதிகமாக காசை போடுறதும் எரியிற நெருப்பில் துட்ட போகிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா கலர் மீன் வந்து இன்றைக்கி வந்து உயிர் வாழ்கிறதுன்ற ரொம்ப வந்து கஷ்டம்தான், தண்ணி சரி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே எல்லா இடத்துலையுமே உப்பு தண்ணி தான். அக்வா கார்டு போட்டாலும் அந்த தண்ணி நீங்கள் எவ்வளோ எடுத்து தினம் வந்து 30 லிட்டர் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? அதனால் வந்து மீன் உங்கள் சைஸ் டேங்க் சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு தகுந்த எண்ணிக்கை அவ்வளோதான் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு டைப் மீன் தான் போடணும், எல்லா வகையும் கொண்டு வந்து உள்ளே கொட்டிடாதீங்க. பார்க்குறதெல்லாம் வாங்கி 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 போடாதீங்க, தினம் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு 4 மீன் இல்லை ஒரு 6 மீன் அவ்வளோதான். பெரிய வகை மீன் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒன்றே ஒன்று போடுங்க, ஒரு பெரிய தொட்டி 3 அடி தொட்டி இருக்கணும். ஒரு ஃப்ளவர் ஆன் வாங்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் வச்சு பா, ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்கணும், எல்லா இதுலேயும் வாங்கி போட்டுருவீங்க, அடுத்த நாள் உங்களை அதை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.